அன்பான திண்டுக்கல் சுரதாவினுடைய பசுமை இயற்கை பாட்டிசம் என்ற குழுவினரும் திண்டுக்கல் தாய் தொலைக்காட்சியும் அன்பாலயா முதியோர் இல்லம் இணைந்து வணங்கக்கூடிய அற்புதமான பொங்கல் திருநாள் பாட்டிசம் என்ற நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் அத்துணை பேருக்கும் எங்களது குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி திண்டி மாவட்டத்தின் திகழொளி ஒறிந்து அகமாய்ப்புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகழ்கால காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்று நல்லோர் மரபிலே சிந்தனை வீச்சினை அன்பின் அருவியென அன்பாலையா அகழ்விளக்கின் புகழினை உரைக்க முக்பாலின் முகவரி தந்தி முக்கணியின் பண்பினராய் வணங்கி முகழ்கின்ற விளைகின்றேன் திண்டுக்கல் சுரதாவும் வணக்கம். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரின் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், முத்தமிழே உலகை இயக்கும். தமிழே தமிழே உலகின் தொடக்கம். பூமி பந்தில் முதலில் பூத்தும் புரிந்தினேயும் பாடுபடே, பூமி பந்தில் முதலில் பூத்தும் புரிந்தினேயும் பாடுபடே. உலகை உள்ளம் கையில் வைத்து உயர்ந்து அறிந்து உறுதியடே, உலகை உள்ளம் கையில் வைத்து உவகை அறிந்து உறுதியடே. குடியாய் முகவுரை தந்தோம் ஆண்ட இனமே எழுந்து விடே, மூத்த குடியாய் உள்நெறி தந்தோம் ஆண்ட இனமே எழுந்து விடே. சிறகை விரித்து வானை அழைப்போ தரணியில் விதையை தூவிவிடே, சிறகை விரித்து வானை அழைப்போ விதையை தரணியில் தூவிவிடே. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். அந்த தாய் திமிழை வணங்கி இன்று இன்றைய உலகம் எப்படிங்க, இன்றைய உலகம் வந்து கொரோனா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒமிக்ரான் என்கின்ற அந்த வைரஸுகளுடைய தாக்கத்தில் நாம் எல்லோருமே என்ன இருக்கிறோம்னா முடங்கிக்கிறோம். இந்த முடங்கி இருக்கின்ற இன்றைய சூழலில் நம்முடைய மனநிறைவான வாழ்க்கை என்பது என்னங்க, பழமையிலையா புதுமையிலா? நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையிலையா அல்லது புதிய வாழ்க்கையிலையா? இப்போ பாருங்கள், நம்முடைய அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முதியோர்களெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, கதைகளை சொல்லி குழந்தைகளை தூங்க வைத்த காலம் அது. கதைகள் சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் தாளாட்டு, தாளாட்டு நாவிலை ஆட்டி அழகாக சொல்லப்படுகின்ற அந்த தாளாட்டு இன்றைக்கி இன்றைய உலகத்தில் எங்கெங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை. அன்றைக்கி தாளாட்டு பார்த்தாங்க, தாளாட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக எளிமையாக எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. தாளாட்டிலேயே குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய மனதிலே பதிய வைத்தாங்க சில சில விஷயங்களை. அப்போ இருக்கும்போது அம்மா வந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையும் தன் புகுந்த வீட்டினுடைய குடும்பத்தையும் பெருமையும் அந்த தாளாட்டில் அழகாக சொல்லுவாங்க. இன்றைக்கி அது இருக்கா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எப்படி பாருங்க, மாமன் அடித்தாரோ மல்லிகை பூ சென்றாலே, அத்தை அடித்தாரோ அரளி பூ சென்றாலே, யார் அடித்தா சொல்லியடி நீரடிச்சா நீர் விலகோ அரிரோ 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 அப்படின்னு சொல்லி அழகாக அடித்து சொன்னாங்க. அதுக்கு அப்படியே அங்கிட்டிருந்து வரக்கூடிய வீட்டுக்காரன் அழகாக தாளாட்டு, அன்றைக்கி எல்லாருமே பாலாட்டு பாடினாங்க, அவரும் அப்படியே வந்து சொல்லும் போது உம்பங்கு நீ தாளாட்டுனா என் பங்குக்கு நான் தாளாட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, தானாளு குராண்டி தம்பி ஒன்று வேணும்னு
என்று அப்படி அரியம்மா வந்து அந்த கனவனும் மனைவியும் அந்த தாளாட்டிலே அந்த குழந்தைகளுக்கு சொன்ன அந்த தாள் ஆட்டு அந்த இசை இன்னைக்கு கிடைக்கலங்க குழந்தைகளுக்கு. இன்னைக்கு செல்போனில் போட்டு விட்டுட்டு ஏதாவது ஒரு சாங்கை போட்டு விட்டுறாங்க, அது வாட்டுக்கு என்னமோ கத்திக்கிட்டு இருக்குது, குழந்தையும் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு, இப்படி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பழமை இந்த புதுமையில் எப்படி இருக்கு வாழ்க்கை? இப்போ பாருங்க, இப்போ நம்ம பழமையில் அந்த காலத்துலலாம் யாரும் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை, வைத்தியர்னு சொல்லி ஒருத்தர் உயிரில் இருப்பார், அவரும் வந்து சொல்லிட்டு ஏதோ பச்சலையை சென்ட் பண்ணுவார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அதே இந்த புதுமையிலையும் அரசாங்கம் சொல்லுது, அந்த என்ன சொல்லுது, பச்சலையை மூலிகை ரகசம் குடிங்க, மூலிகை ரசம் சாப்பிடுங்க, அதுதான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது இந்த கொரோனா காலகட்டத்திலையும். அப்போ நம்ம அந்த பழமையை எப்படி போட்டணும், மனநிறைவான வாழ்க்கை என்பது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, இப்படி தான் ஒரு அம்மா எனக்கு பக்கத்து வீட்டுக்கு அம்மா இருந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுச்சு, டாக்டர் என்ன அப்படின்ச்சு, அம்மா உங்களுக்கு வந்திருக்கிறதோ சக்கரை வியாதி, அதுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிடணுமா அப்படிங்கும் படக்குன்னு அந்த அம்மா சொல்லிச்சு, சாகர வரைக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. டாக்டர் மிரண்டு போயிட்டாரு, அம்மாம்மா இப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் வாழுகின்ற வரையிலும் இந்த மாத்திரையை சாப்பிடுங்கம்மான்னாங்க. அது சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் பாருங்கள், அப்படி ஒரு சந்தோஷம், மனசு சந்தோஷம் இருக்குது. அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேச வந்திருக்கோம். இல்லை என்ன காரணம் அப்படின்னு இப்போ பாருங்கள், நம்ம இதில் வீட்டில் இருக்கிற பேர், எங்கள் வீட்டுக்கெலாம் எங்கள் வீட்டுக்காரமெல்லாம் ரொம்ப தங்கமானம்மா, ரொம்ப தங்கமானம்மா, எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க, எங்கள் வீட்டில் எத்தனை வேலையை அவங்க தான் பார்ப்பாங்க, ஒரு வேலையை கூட என்னை பார்க்க விட மாட்டாங்க. அம்புட்டு நல்லவங்க, நான் பாத்திரம் விளக்கினா அவங்க பார்ப்பாங்க, நான் சமைச்சா அவங்க பார்ப்பாங்க, நான் துணி துவைச்சா அவங்க பார்ப்பாங்க. இப்படி அற்புதமான அம்மா தான் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படியா இருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அடடா, காமராஜரே ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பதற்காக சென்னைக்கு போயிருந்தார். அப்போ என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய நண்பர் வந்து ஜீவானந்தம் அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போனார். போனோன்னு சொல்லிட்டு நான் வாடா போடான்னு பேசிக்கிடுவாங்க ரெண்டு பேரும். அப்படி பேசியிருக்கும்போது என்னடா ஜீவா வர்றியா அப்படின்னு கேட்டதுக்கு ஜீவானந்தம் சொன்னார், நீ முன்னாடி போடா நான் வந்துடுறேன் அப்படின்னார். அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி வந்தார் மேடைக்கு. இப்போ மேடையில் காமராஜர் கேட்டார் ஜீவானந்தத்திட்டேன், ஏன்டா நான் கூப்பிட்ட போய் வந்துடக்கூடாது, ஏன் எங்கள் காரில் வரக்கூடாதான்னு கேட்டார். அதுக்கு ஜீவா சொன்னார், ஒரு வேட்டி தான்டா இருந்துச்சு, அதை நான் துவைச்சி காய போட்டிருந்தேன், அதை காஞ்சதுக்கப்புறம் கட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்று அந்த மாதிரியான நபர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுதா என்கிறதா பார்க்க போகிறோம். அந்த இதோட விஷயங்கள்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க ரொம்ப விவரமாக இருக்குது. அன்றைய காலகட்டம் எப்படி, அன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தோம், பிஸ்கட்டு, பிஸ்கட்டு சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு கொடுத்தோம். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் பூரா அப்பா அம்மா என்ன கேட்டுது, பீஸ்கட்டு பீஸ்கட்டு பீஸ்கட்டுன்னு கேட்குது. பிஸ்கட்டு குடுமான்னு கேட்ட காலமெல்லாம் போய் இன்றைக்கி பீஸ்கட்டு பீஸ்கட்டுன்னு கேட்குன்ற அந்த காலத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, காலையிலேயே போய் எழுந்திரிச்சு பள்ளிக்கூடத்தில் வரிசையில் நின்று எல்லா வகையிலையும் வந்து அட்மிஷனுக்கு பெற்றோர்கள் நிற்கின்ற காலமாக இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை வீட்டில் வந்து ஆசிரியர்கள் வந்து வாடாச்சிடலாம் படிக்கவா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி படிக்கவான்னு யாரும் கூப்பிட்றதில்லை, நம்மளே போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். என்ன பழமையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, பழமை ரொம்ப பயமேறமானது. பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் எடுத்திருக்கோம், சிலப்பதிகாரத்தில் பழமை இருக்குது அப்படின்னு சொன்னால், சிலப்பதிகாரம் பூம்புகார் என்கின்ற அந்த படம் நம்முடைய முன்னோருடைய அத்துணை வாழ்க்கை முறையையும் நமக்கு சொல்லுவதாக அன்றைக்கி படம் அமைஞ்சிச்சு. வீட்டுக்குன்னா பெண்கள் எப்படி இருக்கணும், பெண் கணவனுக்காக எப்படி இருக்கணும், மதுரைகள் சென்று அந்த பாண்டிய மன்னரோட கணவனுக்காக வழக்குரைத்து, பள்ளிக்கூடம் போகலை, பாடம் படிக்கலை, வேறு எந்த பந்தை சொல்கிறார், என்ன சொல்கிறார், சிலங்கோவடிகளே மண்மகள் அறிந்திலன் மெல் மலர் மெல்லடி பாதம் மண்மகள் அறிந்திலன்றார். கண்ணையினுடைய பாதத்தை பூமியே பார்த்தது இல்லையா, அப்படிப்பட்ட அந்த கண்ணகி கணவனோடு அப்படியே போய் கணவன் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் நான் இருக்கேன், காட்சியலம்பு இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம புழைச்சிக்கலாம் என்று சொல்லி அந்த உறுதியை கொடுத்து அழைச்சிட்டு போய் தன்னுடைய கணவனுக்காக வாதாடினா முதல் வக்கீலே கண்ணகி தான். அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய முதல் வக்கீலே கண்ணகி தான். அப்படிப்பட்ட அந்த கண்ணகி வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நாமளும் கண்ணகி மாதிரி வாழணும் என்று சொல்லக்கூடிய படங்கள் எடுக்கப்பட்ட காலம் அந்த காலம். இன்றைக்கி படங்கள் வருது என்ன கருத்து இருக்குன்னே தெரியலை, பூராமே தண்டனக்கா தான், தண்டனக்கா பாடல்களை போட்டு விட்டு அது வாட்டுக்கு போய் என்னென்ன பண்ண சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. அப்படி பாட்டு போய்கிட்டு இன்றைக்கி படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பாருங்கள், அன்றைக்கெல்லாம் படத்தோட பேர்களை பாருங்கள், பாசமலர், நீதிக்கு பின் பாசம், தாய்க்கு பின் தாரம், இப்படி என்ற அற்புதமான தலைப்புகளை கொடுக்கப்பட்ட படங்கள்லாம் போய் இன்றைக்கி கொலவெறி, ஒய்திஸ் கொலவெறின்னு வருது, அடுத்து பார்த்தோம்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு வருது, பரதேசின்னு வருது, என்ன பிரியாணி, இன்னும் பார்த்து பார்த்தோம்னா நிறையா இப்படியெல்லாம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையில் மனநிறைவை தருதா? தாளாட்டிற்கு நன்றிக்கு கருணை இருக்குது, அத்தனை இருக்குது. இந்த தாளாட்டை தருதா என்பதை பேசுவதற்காக எங்கள் இதெல்லாம் நாங்கள் நாலு பேர் வந்திருக்காங்க. இந்த நாலு பேரும் இப்போ தாளாட்டு எப்படி இருக்குன்னு பேச போகிறாங்க. பாங்க, வாங்க வாங்க வாங்க
வாங்க வாங்க வாங்க நிகழ்ச்சி பார்க்க வாங்க 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 நிகழ்ச்சி பார்க்க வாங்க இன்ப தமிழ் இளைஞர்களே எழுச்சி மிகவும் அறிஞர்களே இன்ப தமிழ் இளைஞர்களே எழுச்சி மிகவும் அறிஞர்களே எல்லோரும் ஒன்னு கூடி வாங்க இது பொங்கல் விழா தாங்க மன நிறைவான வாழ்க்கை பழமையிலா புதுமையிலா மன நிறைவான வாழ்க்கை பழமையிலா புதுமையிலா என்ற பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே மக்களையே பாடி வந்தோம் வாங்க 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 நிகழ்ச்சி பார்க்க வாங்க 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 நிகழ்ச்சி பார்க்க வாங்க நகைச்சுவையோடு பாட்டு வரும் தமிழர் பண்பாடும் சேர்ந்து வரும் நகைச்சுவையோடு பாட்டு வரும் தமிழர் பண்பாடு சேர்ந்து வரும் பசுமை இயற்கை பட்டிமன்ற குழுவினரின் குரலோடு தாங்க பசுமை இயற்கை பட்டிமன்ற குழுவினரின் குரலோ தாங்க பொங்கல் விழா கொண்டாடுவோம் வாங்க பொங்கல் விழா கொண்டாடுவோம் வாங்க ஜோதிராம தபேலா ஆனந்தராமே கீபோர்டு ஜோதிராம தபேலா ஆனந்தராமே தாய் டிவி சிவாதானுங்க ஒளிபரப்பும் சிறப்பு தானுங்க தாய் டிவி சிவாதானுங்க ஒளிபரப்பும் சிறப்பு தானுங்க வாங்க 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 வணக்கம் சொன்னோம் நாங்க வாங்க 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 வணக்கம் சொன்னா நாங்க என்று இந்த நான்கு அறிஞர் பெருமக்களையும் அறிமுகம் செய்து வைத்து நிகழ்ச்சி வருகிறோம் இவங்களுடைய பார்த்தீங்கன்னா மாநில நல்லாசிரியர் ஐயா ஜெயராம் ஐயா அவருங்க பழமையே என்கின்ற அணியினுடைய தலைமை பேச்சாளராக வந்திருக்காங்க அவங்களுக்கு ஈடு செய்வதற்காக கவிஞர் சகாய அமளி அவர்கள் வந்திருக்காங்க பழமையே என்று அணியில் பேசுவதற்காக நாங்கள் பழமையில் ஒன்றும் சத்தம் குறைஞ்சவர்கள் இல்லை என்று சொல்லி புதுமை தாங்க என்ன பழமை புதுமை தான் சிங்கத்தை யாரும் வெல்ல முடியாது புதுமையை யாரும் நெருங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவதற்காக மக்கள் பாடகர் மா கோபால் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஈடு இணையாக பேசுவதற்காக புதுமையாகவே வந்திருக்கக்கூடிய முனைவர் காயத்ரி அவங்க புதுமையை கண்டிகளில் இணை சேர்ப்பதற்காக வந்திருக்காங்க இசை ஜோதிராம் அவர்களும் தபேலா அனந்தராம் அவர்களும் தாய் டிவியினுடைய சிவா அவர்கள் வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து உள்ள இல்லை முதல்ல வந்து என்ன கொடுப்போம்னாக்க புதுமை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது தான் பொங்கலுடைய தன்மையான அந்த பொங்கலுடைய தன்மையினுடைய நாமளும் ஒரு அறிவு கொடுப்பது என்பதற்காக புதுமையே மனநிறைவை தருகிறது என்ற அணிகளை பேசுவதற்காக மக்கள் பாடகர் மா கோபால் ஐயா வாங்க பட்டிமன்ற ரசிக பெருமக்களுக்கும் தாய் டிவி நேயர்களுக்கும் அன்பாளையா முதியோர் இல்ல நிர்வாகிகளுக்கும் பசுமை இயற்கை பட்டிமன்ற குழுவின் நடுவர் ஐயா கவிஞர் திண்டுக்கல் சுரதா அவர்களுக்கும் தாய் டிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் பட்டிமன்ற குழுவினுடைய எதிரணி தலைவர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மன நிறைவான வாழ்க்கை என்பது புதுமையே புதுமையே என்று பேச வந்திருக்கின்றோம் இன்று அருமையான பொங்கல் விழா அந்த பொங்கல் விழாவில் ஒரு அருமையான பாடலோடு துவங்குகின்றோம் ஐயா பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க உழைக்கும் நண்பர் உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க உழைக்கும் நண்பர் உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் வாங்க இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் வாங்க பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க இனிக்கு நல்ல சக்கரை பொங்கல்
போட்டு சாப்பிடலாம் வாங்க தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க இனிக்கும் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க அழகழகாய் புது துணிகள் அணிந்து அணிந்து தாங்க அழகழகாய் புது துணிகள் அணிந்து அணிந்து தாங்க அம்சமாக ஆடுவோமே அனைவருமே வாங்க அம்சமாக ஆடுவோமே அனைவருமே வாங்க ஹே பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க உழைக்கு நண்பர் உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க அருமை அருமை ஐயா இன்னைக்கு பொங்கல் திருநாள் அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஐயா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே பழமை அழிந்து புளிர்மை புதுமை மிளிவதுதான் காலத்தின் கட்டாயம் வளர்ந்துவிட்ட விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி கணினி வளர்ச்சி என்பது மனித வாழ்விலே பல புதுமைகளை படைத்திருக்கின்றது மனிதனின் முன்னேற்றத்திற்கு பெரும்பங்கை வகிக்கின்றது என்று சொன்னால் அது சாலச் சிறந்ததுங்க ஐயா புதுமைகள் பல புரட்சிகள் செய்திருக்கிறது ஐயா ஐயா இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாள் நடக்குது நேற்றுக்கு முதல் நாள் வந்து போகி பண்டிகை நடக்குது போகி பண்டிகையில் என்ன செய்வோம் பழைய பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து அதை எரிப்போம் தீய சிந்தனைகளை எல்லாம் ஒழிப்போம் அப்படி சொல்லி அந்த போகி பண்டிகையில் வந்து அழகாக நாம் வந்து சபதம் எடுப்போங்க அருமையான ஒரு பாடலை படிச்சுக்காம பாருங்க மார்கழிதா ஓடி போச்சு போகியாச்சு போகை நாளைக்கு தான் தை பிறக்கும் தேதியாச்சு போகை மார்கழிதா ஓடி போச்சு போகியாச்சு போகை நாளைக்கு தான் தை பிறக்கும் தேதியாச்சு போகை போகியுது போகியுது நந்தலாலா பாட்டெடுத்து பூமி தானன 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 தானனாய் தானன 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 தானனா இப்படிங்க அருமையா அருமையா வந்து அந்த போகி பண்டிகையை கொண்டாடி இருக்கின்றோம் அழகா சொல்லி பாருங்க இன்று சமூக வாழ்க்கை முறை என்பது கால ஓட்டத்துக்கு ஏற்கவா ஏற்றவாறு தன்னை புதுப்பித்துக் கொண்டு புதுமை செய்திருக்கீங்கயா அழகா படிச்சிருப்பா பாருங்க ஐயா ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை எழுத்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் ஆகா இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆள போகிறான் வரும் நாளை மனிதன் புதுமைகள் பல படைக்க போகிறார் என்று சொல்லிங்க கடந்த காலங்கள குகைகளிலும் மலைகளிலும் மரங்களிலும் இலைதலையை கட்டி கொண்டு வாழ்ந்தாங்க நாளை மனிதன் இல்லைங்க ஆமாங்க இன்றைக்கே நம்ம இப்ப நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வே ஒரு புதுமை தாங்க ஆமாங்க ஐயா ராஜேந்திரன் ஐயாவும் சாந்தி இணையார் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த அன்பாலயா முதியோர் இல்லத்திலே நடைபெறுகின்ற இந்த பொங்கல் விழாவே ஒரு மிகப்பெரிய புதுமை புதுமையான விழா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதுமை சிறப்பு தானே ஆமாங்க ஆமாங்க இந்த குகையிலையும் மரங்களிலும் மலையிலும் வாழ்ந்துட்டு இயற்கையான சூழல்ல இன்னைக்கு காலப்போக்கில் நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலையில நல்ல பாதுகாப்பான வீடை கட்டி கொண்டு நல்ல காங்கிரீட் வீடுகளிலும் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் சகல வசதியோடு மனநிறைவோடு இந்த புதுமையான இதுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அனைத்து வசதிகள் இருக்கு அனைத்து வசதிகளோட 24 மணி நேரமும் மருத்துவ வசதி நல்ல தரமான உணவு நல்ல காற்றோட்டமான அறைகள் அழகா கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான கட்டளங்களை கொண்டு அழகா நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அன்பாலயா முதியோர் இல்லமே உங்களுக்கு மிகப்பெரிய புதுமை தானுங்க ஒரு பெரிய மனவாறு நிறைவு தானே ஆமாங்க அருமை அருமை ஐயா அந்த மனித வாழ்க்கைங்க இல்லையா கால ஓட்டத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டால்தான் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் வாழும் என்பது வந்து எழுதப்படாத சட்டங்கயா பழைய காலத்துல பாருங்க டைனோசர் மிகப்பெரிய விலங்குகள் யாழி போன்ற விலங்குகளா இருந்தது ஏன் இன்னைக்கு வந்து யானை இருக்குது கரப்பாம்பூச்சி கூட இருக்குது பெரிய விலங்கு யானை இருக்குது சின்ன விலங்கு கரப்பாம்பூச்சி இருக்குது ஆனால் ஏன் மிகப்பெரிய விலங்கான டைனோசர் போன்ற பல்வேறு விலங்குகள்லாம் இறந்து போச்சுன்னா அது கால ஓட்டத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளவில்லைங்கயா
இன்னைக்கு பாருங்க வீடுகளில் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தால் கரப்பான் பூச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ புதுமையை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தாங்கயா மனித நடைமுறை என்பது சாலை சிறந்தது தானேயா. அதே போல் பார்த்தீங்களா இன்றைக்கி மனிதனுடைய உயிர் நாடையாக இருக்கக்கூடிய அந்த விவசாயி பாருங்கள், கடந்த காலத்தில் எப்படி விவசாயம் நடந்துச்சு, இன்றைக்கி எப்படி விவசாயம் நடக்குது. இன்றைக்கி வந்து மாடுகளுக்கு கட்ட வண்டிகளுக்கு பதிலாக இன்று டிராக்டரை பயன்படுத்துகிறாங்க, பல்வேறு நவீன கருவிகளை பயன்படுத்தி குறைந்த நேரத்திலே அதிக மகசூலை வந்து எடுக்கிறாங்க. வேலையாட்கள் இன்றைக்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய வேலையை கூட ஒரு நவீன கருவி செய்துன்னு சொன்னால் அங்கே புதுமையை தானே இங்கே முன்னிலை வைக்குது. அதே போல் பாருங்கள், இன்றைக்கி தண்ணி இல்லாத பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்காக விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனத்தை வந்து பயன்படுத்தி பல்வேறு விதமான பயிர்களையெல்லாம் பயிரிட்டு மக்களுக்கு தேவையான உணவு தட்டுப்பாடை நீக்கும் வகையில் இந்த புதுமையான முறையில் தானேங்க பயன்பெற்று இன்று விவசாயம் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு ஒற்று ரகங்கள் கிடைக்குது, பல்வேறு பழங்கள் கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த நவீன முறை தானேங்க வந்து இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் பாருங்கள், அந்த காலத்தில் வந்து குருகுல கல்வி இருந்துச்சு, இன்றைக்கி கல்வியில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கிறது. இன்றைக்கி அபாகஸ்ன்ற கல்வி முறையை வந்து நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்துது. வேகமான கடிதங்களை போடவும் சுறுசுறுப்பாக எங்கிருக்கும் பல்வேறு நவீன கல்வி முறைகள் இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம கடந்த காலத்தை பாருங்கள், ஒரு மஞ்சள் பையில் ஒரு சிலாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம போவோம், இன்றைக்கி அப்படி இல்லை. ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிவி இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, டிவிடி பிளேயர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, நல்ல டெஸ்க் இருக்குது, நல்ல லெட்டின் பாத்ரூம் வசதி இருக்குது, வெப்சைட்டு, ஆன்லைன் கிளாஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த கொரோனானால் பள்ளியத்துக்கே போகலன்னா கூட இப்போ படிப்பு தடைபடாமல் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து இங்கே வகுப்பு நடக்குது, கல்வியை வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது புதுமையான முறையில் தானேங்க. இல்லம் தேடி வரும் கல்வின்னு சொல்லி ஒரு கல்வி முறையவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி. ஆமாங்க, ஆமாங்க, இதே இடத்துக்கே தேடி வருது. ஆமாங்க, அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரியில் போய் படிக்கிறான், அடுத்து அவனுடைய எதிர்காலத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி புதுமையான முறையில் அங்கேயே கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அவன் டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயே அவனை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 50,000-1,00,000 வருமானம் பெறக்கூடிய அளவில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அவனை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி போகிறாங்கன்னு சொன்னால் அங்கே புதுமையான முறை தானே வந்து சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து பல்வேறு உரிமைகள் கிடைச்சிருக்கு. கடந்த காலத்தில் வீட்டை விட்டே பெண்கள் வந்து போக முடியாது, ஒரே இடத்துல இருக்கணும், சமையலறை தான், வெளியில் போக முடியாது, படிக்க முடியாது, உயர்பதிவு வைக்க முடியாது, நாலு இடத்துக்கு போக முடியாதுன்ற சூழ்நிலை இன்றைக்கி வந்து வந்து மாறி இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்ப வாரிசு ஆண் தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இல்லை, குடும்ப வாரிசு ஆண் தானாம், குலப்பெருமை சொல்வதும் ஆண் தானாம், குடும்ப வாரிசு ஆண் தானாம், குலப்பெருமை சொல்வதும் ஆண் தானாம், பழங்கதை சாத்திரம் பல பேசி தள்ளி வைக்கிற பெண் குலத்தை, பழங்கதை சாத்திரம் பல வேசி தள்ளி வைக்கிற பெண் குலத்தை, பெண்ணும் இங்கே குலத்தின் பெருமை பேச மாட்டாளா, முத்துலட்சுமி வள்ளி அம்மை போல் ஆக மாட்டாளா, வாழ வேணும் வெல்ல வேணும் நிகராயானும் பெண்ணும், வாழ வேணும் வெல்ல வேணும் நிகராயானும் பெண்ணும், அடப்பிஞ்சி நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம், அடப்பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம், அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு, இச்சை கிளியாய் போக பொருளாய் இருப்பதுதானா பெண்ணின் பொறுப்பு, இருப்பதுதானா பெண்ணின் பொறுப்பு என்ன சொல்லிங்க. ஒரு கவிஞர் அழகா வந்து எழுதிட்டு வச்சுட்டு போயிருக்கான். அதே போல பாருங்க, இன்னைக்கு கடந்த காலத்துல சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க என்ன வருதுன்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்க இன்றைக்கி பையன் வந்து ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிற பையன் நிலைமையை உங்களை மாதிரி ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. சரிங்க, எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கயா, சிரிக்கிறான் சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான், அறுத்து போட்ட ஆடு போல அப்படி இப்படி துடிக்கிறான், அறுத்து போட்ட ஆடு போல அப்படி இப்படி துடிக்கிறான், அந்த போல பார்த்து பார்த்து அடிக்கடி பல்ல கடிக்கிறான், அந்த போல பார்த்து பார்த்து அடிக்கடி பல்ல கடிக்கிறான், அழகை பார்த்து பாவி மனுஷன் மெழுகை போல உருகிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான் அறுத்து போல முழிக்கிறான். அப்படி இருக்காங்க இன்னைக்கு பயில, அப்படி இருக்கான்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களே, எப்படி ஐயா? இப்ப கடந்த காலத்து உண்மையா நடந்த வரலாறு என்ன அப்படின்னா, இப்ப கடந்த காலங்களா பழமையில கணவர் இருந்துட்டா மனைவி உடன்கட்டை ஏற்றி தீய கொளுத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் பல்வேறு அறிஞர்கள் பெருமக்கள்லாம் போராடி கணவர் நோய்வாய்ப்பட்டு இருந்துட்டா அதுக்காக அந்த இளவயசு பெண் வந்து அதுவும் சாகணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து உடன்கட்டு மேறு வழக்கத்தையெல்லாம் ஒழித்து இன்றைக்கி விதவை மறுமணம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பெண்கள்லாம் வந்து நிறையா படிச்சிருக்காங்க, மருத்துவமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், ஃப்ளைட்டு கூட ஓட்டுறாங்க, இன்றைக்கி பஸ் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க,
கல்வியை பெற்று உயர் பதவி அடைகிறாங்க. அதே போல் முக்கியமாக ஆணுக்கு மட்டும்தான் வந்து குடும்பத்தில் சொத்து பங்கு இல்லை, பெண்களும் அந்த குடும்பத்தில் தான் பிறந்திருக்கு, பெண்களுக்கும் சொத்து பங்கு வைக்கும் சொல்லி இன்றைக்கி புதுமையில் தானே நடக்குது. கடந்த பழமையில் நடந்துச்சுங்களா? நடக்கவே இல்லைல்ல. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த புதுமையில் தாங்க நடக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக வந்து மருத்துவங்கயா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பல்வேறு நோய்கள் பரவி இருக்குது. உலக மக்கத்தில் அதிகமாக இப்போ வந்ததுனால இன்றைக்கி பல்வேறு விஷயமான நோய்கள்லாம் பரவுது. அதுக்கு அழகாக வந்து இன்றைக்கி அதையும் வந்து நவீன மருத்துவங்கள் புதுமையான முறையில் எவ்வளோ பெரிய நோய் வேணாலும் வரட்டுமையா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு. இதே கடந்த காலத்தில் காலரா அம்மையெல்லாம் இருந்துச்சு, எவ்வளோ பல கோடிக்கணக்கான மக்கள் கடந்த காலத்தில் இறந்தாங்க, அது போன்ற இன்றைக்கி இறப்பு இருக்குதா? இன்றைக்கி பாருங்கள், கொரோனான்றான், ஓமிக்கிறான்றான், டெமிக்கிறான்றான், என்னென்னமோ எது வேணாலும் வந்துக்கியா. நாங்கள் இருக்கமையா புதுமையை நவீன மருத்துவத்தை கண்டுபிடிப்போம்யா, அடித்து நொறுக்குவியான்னு சொல்கிறான் பாருங்கள். அது கூட ஊசி போட்டிருக்கான் பாருங்கள். கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டிடுவோம், கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டிடுவோம், தடுப்பூசியை நாம் போட்டேதான் கொரோனாவை நாம் தடுத்திடுவோம், தடுப்பூசியை நாம் போட்டேதான் கொரோனாவை நாம் தடுத்திடுவோம், கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டிடுவோம். அரசு ஏற்பாடு செய்துள்ள தடுப்பூசி மையம் சென்றிடுவோம், அரசு ஏற்பாடு செய்துள்ள தடுப்பூசி மையம் சென்றிடுவோம், இரண்டு தடுப்பூசி போட்டேதான் கொரோனாவை நாம் தடுத்திடுவோம், இரண்டு தடுப்பூசி போட்டேதான் கொரோனாவை நாம் தடுத்திடுவோம், கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டிடுவோம். அழகா வந்துங்க, நவீன மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கான். இன்றைக்கி கடந்த காலத்தில் சீக்கிரம் சீக்கிரமாக இறந்து போயிடுவான். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு மனிதனோட வாழ்க்கை என்பது பாருங்கள், 95 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, 100 வயசுக்கு மேலே தாண்டுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? பல நவீன மருந்துகளை கண்டுபிடித்து மனிதனுடைய உயிர் வாழும் ஆயுட்காலத்தை நீடித்து கொடுக்குறாங்க சொன்னால் இந்த புதுமையான முறையில் தானேங்க. அதே போல் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விஷயங்களும் எந்த நோய் வந்தாலும் சரி இன்றைக்கி வந்து காப்பாற்றி வருது வந்து புதுமையின்ற நவீன மருத்துவம் தான் சொன்னால் மறுக்க முடியுமாங்கய்யா? முடியாதையா? முடியாது. அதே போல் பாருங்கள், இன்றைக்கி போக்குவரத்தில் புதுமை இன்றைக்கி வந்து ஐயா வந்திருக்கார் பாருங்கள், எப்படி பயன்படுத்தியிருக்கார் பாருங்கள் புதுமையாக நவீன. நேற்று ஃபோன் பண்ணார், ஐயா நாளைக்கு வந்து நிகழ்ச்சி இருக்குது வந்துடலாமியா? சரிங்கய்யா, அடுத்து எத்தனை மணிக்குங்க எத்தனை மணிக்குங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிறாரு. சரி, அங்கேருந்து வந்தார், எப்படி கட்ட வண்டியில் வந்தார், அழகாக ஹோண்டா பைக்கில் ஜல்லுன்னு வந்தார். கட்ட வண்டியில் வந்தால் என்ன நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும்ல, ஹோண்டா பைக்கில் வந்தவர் சும்மா இருந்தாரா? நான் அடுத்து என்ன செய்ய போகிறா பாருங்கள், நவீனமாக கண்டுபிடிச்ச மைக்கில் அவரோட கருத்தை வந்து சொல்ல போகிறேன். அப்போ பயன்படுத்துகிறதெல்லாம் நவீனமான எல்லாத்தையும் பயன்படுத்திடுவேன். அதே மாதிரி பக்கத்தில் அக்கா உட்காந்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ அழகான நவீனமான கண்டுபிடிச்ச அழகு சாதனங்களை பயன்படுத்தி அக்கா இவ்வளோ ஹீரோன்மாய் உட்காந்துருக்காங்க. அப்போ வெறும் மஞ்சளை மட்டும் பூசிக்கிட்டு வரலாம்ல பழமைன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ நீட்டாக வந்திருக்காங்க. என்னங்கய்யா? ஆமையா, அது வாட்டுக்கு வந்து மஞ்சள் முகமே வருகே மங்கள விளக்கே வருகே அப்படி வந்திருக்கலாம்ல. ஆ, வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு பாருங்கள், பழைய கட்ட வண்டி, குதிரை வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டியெலாம் போய் இன்றைக்கி அழகாக வந்து 100 கிலோமீட்டர் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லிக்கு போகணுமா, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகணுமா, ஒரு மணி நேரத்தில் போயிடறோம்னு சொன்னால் அந்த நவீன கண்டுபிடிப்புகளினால தான் சொன்னால் அது மிகமாக. அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், மகளிருக்கு இலவச பஸ் பாஸு, மகளிருக்கு இலவச வண்டி, இதெல்லாம் இப்போ தானே கிடச்சிருக்கு, உங்கள் பழமையில் கிடச்சிச்சா? இந்த புதுமையான முறையில் தானே இங்கே அனைத்தும் கிடைக்குது. அதே போல் பாருங்கய்யா, இன்றைக்கி வந்து பழைய காலத்தில் வந்து படிச்சிருக்கான் பாருங்கள் பொம்பளை பிள்ளையை பார்த்து, கண்ணே மணியே முத்தே மணியே, கண்ணே மணியே முத்தே அருகே வா, இப்படி சொல்லிங்க. இன்றைக்கி பாட்டு படித்தா அப்படிலாம் வருமா பொம்பளை பிள்ளை காலேஜ் பிள்ளைங்க? இன்றைக்கி போட்டிருக்காங்க பாருங்கள், டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா, செல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, டாக்டர் விஷன் தபலா, இவள் தானா சோனா சோனா, இவள் அங்கம் தங்கம் தானா, இவள் லேட்டஸ்ட் செல்லுலர் போனா, கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா, அப்படி சொல்லி டெலிஃபோன் மணிமா இவன் குரல் இருக்குதுமா, டிஜிட்டல்மா இவன் முகம் இருக்குமா, அப்படின்னு சொன்னால் தானேங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய புதுமையாக சொன்னால் தான் பெண்கள்லாம் வந்து விரும்புகிறாங்க, இது பண்ணுறாங்க, பழசையே படிச்சுக்கிட்டு இருந்தால் இருப்பாங்களையா? அதே போல் இன்னொரு பாருங்களேன், இன்றைக்கி வந்து இந்த பயனை பார்த்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளை
என் கடன் அடைக்க காடுகிற வேலையும் இல்லை.
நஞ்சையும் புஞ்சையும் வித்து நாம் படிக்க வச்ச மகே நஞ்சையும் புஞ்சையும் வித்து நாம் படிக்க வச்ச மகே எம்மே படிச்சிருக்கா வேலை கிடைக்குமா எம்மே படிச்சிருக்கா வேலை கிடைக்குமா எரும மாடு மேய்ச்சிருந்தா வறுமை இருக்குமா எரும மாடு மேய்ச்சிருந்தா வறுமை இருக்குமா என்று இந்த விவசாயனுடைய இன்றைய நிலையை அப்படியே அழகா பாட்டில் கொடுத்துருக்கான். அதை அழகா சொல்லிட்டு போயிருக்காரு என்னுடைய மனநிலையில் இல்லையா? அது என்ன? அது பழமை தாங்க. பழமையில் இல்லாதது புதுமையில் என்னங்க இருக்குது? இருக்கிறது எல்லாமே பழமையிலிருந்து வந்தது தான். ஒன்றன் மற்றொன்றாக மாற்றம் அடைவது தாங்க புதுமை. அது எல்லாமே பழமை தாங்க என்று பேசுவதற்காக மாநில நல்லாசிரியர் ஐயா ஜெயராமன் ஐயா வர்றாங்க. வாங்க ஐயா, உங்கள் பழமையினுடைய பெருமையை தாங்க. இந்த இனிய பொங்கல் திருநாளிலே வீடுகளில் கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் திண்டுக்கல்லில் கடந்த 15 ஆண்டுகளாக சேவை மனப்பான்மையோடு அன்பாலயா முதியோர் இல்லத்தை தொடங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் சாந்தி தம்பதியினருக்கும் மற்றும் நம்முடைய தாய் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் பசுமை இயற்கை இந்த பட்டிமன்ற குழுவினுடைய சார்பாக முதற்கண் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அருமை அருமை. இன்றைய நன்னாளில் மிக அருமையான ஒரு தலைப்பு, இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு மிக அருமையான ஒரு தலைப்பை இன்றைக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது மன நிறைவான வாழ்க்கை பழமையா புதுமையா? நடுவர்களே, இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதே வந்து ஒரு பழமையான ஒரு நிகழ்ச்சி தான். நடுவில் இந்த உலகில் வந்து சூரியன் தான் முதல், சூரியனை வச்சு தான் எல்லாமே இருக்குது இன்றைக்கி. ஆக அந்த சூரியனுக்கு அன்று உணவை படைத்து அந்த சூரியனை பாராட்டி கொண்டாடக்கூடிய முக்கியமான ஒரு விழா தான் வந்து இந்த பொங்கல் திருநாள். குறிப்பாக அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்னாள் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உழவர்கள் அந்த விவசாயம் அந்த உழவர்களை நன்றி சொல்லக்கூடிய ஒரு தினம் எது அப்படின்னு கேட்டால் இந்த உழவர் திருநாள், இந்த நன்னாள். மாடுகளுக்கு அன்னைக்கு வந்து வயக்காட்டில் வயல்வெளியில் உழவரோடு இணைந்து பாடக்கூடிய அந்த மாடுகளுக்கும் ஒரு திருவிழா வைத்து அதற்கு ஒரு ஜல்லிக்கட்டு என்று வைத்து அதற்கு கொண்டு ஒரு கொண்டாடக்கூடிய முக்கியமான ஒரு நன்னாள் எது அப்படின்னா இந்த பொங்கல் திருநாள். நண்பர்களே, இந்த பொங்கல் தினத்தை பற்றி மிக அருமையான ஒரு பாட்டு. விவசாயிகள் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கு, சொல்லுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். ஆடியில வித விதச்சோம் தங்கமே தங்கம், ஆடியில வித விதச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகை கதிராச்சு தங்கமே தங்கம், கார்த்திகை கதிராச்சு தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். நடுவர்களே, இந்த பொங்கல் திருநாள் வந்து விவசாயிகளுடைய பண்டிகை, நடுவர்களே தமிழருடைய திருநாள். நடுவர்களே, பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய இந்த தமிழர் திருநாள். ஆக இந்த விவசாய திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று இன்றைக்கு பல நல்ல காரியமெல்லாம் பாருங்கள். ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம்தான் அவனுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு காது குத்து வைப்பான், தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு திருமணம் செய்வாங்க. ஏன்னு கேட்டால் தை மாதம்தான் அறுவடை திருநாள். நடுவர்களே, அறுவடை திருநாள் கையில் வந்து பணம் வந்து அவனுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆக இந்த விவசாயம் என்பது வந்து நம்முடைய பாரம்பரிய தமிழர் திருநாளே வந்து ஒரு பழமையான ஒரு நிகழ்ச்சி தான். இவங்க சொல்கிறாங்க புதுமை புதுமை என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி நடுவர்களே, அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு பொங்கல் திருநாள் அன்றைக்கி சூரியனுக்கு முதல் முறையாக வீட்டுக்கு வெளியில் சாணத்தை தெளிப்பாங்க. நடுவர்களே, சாணம் பசும் சாணம், அது வந்து கிருமி நாசினி, அதை தெளிப்பாங்க. அடுத்து கோலம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசியில் கோலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பச்சரிசியில் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன சின்ன எறும்புகள்லாம் வந்து அதுக்கு வந்து உணவு அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காக சொன்னாங்க.
ஆனால் இன்றைக்கி புதுமையில் அப்படி இருக்கா அன்றைக்கி பசுஞ்சாணிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பவுடர், அது வந்து விஷம். அது அதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை கரைச்சி வந்து வாச துளிக்கிறாங்க. இந்த அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோலம் போடுறாங்கன்னா பூரா கெமிக்கல் கலந்த அந்த இதை வந்து கோலம் போடுறாங்க. எறும்புகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே செய்யறதுங்க. அதாவது பழங்காலத்தில் பழமையில் உயிரினங்கள் வாழணும், எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னு நினச்சான். எல்லா உயிரும் இன்பற்று. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை நடுவர்களே, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே நஞ்சாகி போச்சு. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு வியாதி வந்துச்சு இவ்வளோ வியாதி? எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நஞ்சு பொருள், எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்து. நடுவர்களே நடுவர்களே, அன்றைய விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் வந்து வயக்காட்டில் வந்து கால் வைக்கலைன்னா நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து என்ன செய்ய முடியாது, கை வைக்க முடியாது. இன்றைக்கி உலகம் வந்து சொல்லுது அப்படின்னா விவசாயிகள் நம்பி தான் வந்து சுழண்டுகிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடல் பாருங்கள், பழைய பாடல் உண்டு. இந்த பாடல் மூலமே பல கருத்துக்கள் அன்றைக்கி கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி பாடலாம் கேட்க முடியல நண்பர்களே, ஏன்னா இசைகள் தான் அதிகமாக இருக்குது, பாடலுடைய கருத்துக்களும் எதுவுமே வந்து இல்லாமல் இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி பாருங்கள் விவசாயத்தை பற்றி அதனுடைய ஒரு இதை பற்றி அருமையான ஒரு பாடல் பண்ணியிருக்கா பாருங்கள். சொல்லுங்கள். விவசாயி விவசாயி கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி 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 முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து, முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமடைய விவசாயி 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 விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி 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 விவசாயி. அருமை அருமை, ஒரே பாடல் மூலம் விவசாயினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சொன்னவே கண்ணதாசன் நடுவர்கள். இன்னைக்கு சொல்றாங்க டிராக்டர் அப்படி இப்படின்ட்டு, ஆனா இன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட்ட அந்த அரிசியினுடைய பலம் இருக்கு. அன்னைக்கு நடுவில் இன்னைக்கு காலையில வந்தேன், வந்ததில் அந்த முதியோர் இல்லத்தில் வந்து நம்ம வந்திருக்கோம். அவ்வளோ பெரியவர் வந்து வயசு என்ன அப்படின்னு கேட்டேன், 95 வயசு அப்படிங்கிறார். இன்றைக்கி அங்கேருந்து பார்த்து கரெக்டாக வந்து அந்த ஒரு இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து அப்படியே க்ளீனாக வந்து படிக்கிறார். காரணம் வந்து அன்னைக்கு அவங்க சாப்பாட்டினுடைய அந்த ஒரு இன்றைக்கி இருக்கா, அன்னைக்கு இன்னைக்கு இருக்கா? ஆ, அது சொல்லணும். அவங்க புதுமையில் இருக்கவங்க நீ சொல்லணும். இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே விஷம், இன்றைக்கி எல்லாமே பூச்சிக்கொல்லி, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க நடுவர்களே. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, நீ சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாகவே போய் சேர்ந்துறான் போல இருக்கு. ஜங்கு பூராமே ஜங்கு எல்லாமே. நடுவர்களே பொதுவாக வந்து அந்த காலத்தில் பாருங்களேன், கோயில் கும்பேசு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடுவர்களே? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயில் கும்பேசு. இப்போ பள்ளியில் கூட கோயில் கும்பேசு நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் கும்பேசு மேலே அந்த கோபுரத்தின் மேலே வந்து கலசம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த கலசத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்? வரகு அரிசி இருக்குங்க, வரகு இருக்குங்கய்யா, தெரிஞ்சு வரகு தான் உள்ள வைப்பாங்க. அது காரணம் என்னன்னா வரகு வந்து புயல் மழை வேறு எந்த பூச்சி எந்த ஜந்துக்களாலும் அரித்து அதாவது விதவிதமான சேதங்களையும் பண்ண முடியாத ஒரு தானியம் வரகு. நடுவர்களே அதாவது எல்லா ஊர்லேயுமே கோயில் இருக்கும், கோயில் இருந்தால் கண்டிப்பாக வந்து கோபுரம் இருக்கும். கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே உயரமான இடத்துல கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து வந்து ஒரு பழமையில் ஒரு விஞ்ஞானம் கலந்துருக்கு நடுவர்களே. என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கோயில் கலசம் வந்து செம்பில் இருக்கும், அது எவ்வளவு இடி வந்தாலும் அந்த இடியை வந்து அதை தாக்காமல் அந்த ஊர் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு இடிதாங்கியாக செயல்படுது அந்த செம்பு கலசம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க உள்ள அந்த வரகு அரிசி மட்டும் இல்லை, அந்த உள்ள அந்த கோபுர கலசுக்குள்ளே உள்ள பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நெல் மணிகள் இருக்குது பார்த்தீங்களா, தமிழன் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வந்து ஏன்னா அந்த தானியம் அதானியம் அதாவது அப்போல்லாம் இன்றைக்கி புயல் மழையெல்லாம் வருது. இன்றைக்கி இப்போ சென்னையில் பாருங்கள் அவ்வளோ மழை, திடீர் என்று கணிக்க அதாவது வானிலை அறிஞர்களே கணிக்க முடியாத அளவு திடீர்னு மழை கொட்டு கொட்டு கொட்டிடுச்சு ஒரே நாளில்.
நம்ம திண்டுக்கல்ல பாருங்க 31ஆம் தேதி நைட் ஒரே நாள்ல 15 சென்டிமீட்டர் மலை நைட் விடிய விடிய மலை ஆனா யாரால கணிக்க முடியாத ஒரு மலை ஆக அந்த மாதிரி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து எல்லா பகுதிகளுமே அழிந்தாலும் கூட அந்த கோபுரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோபுர கலசத்திலே பாதுகாக்கப்பட்ட அந்த நெல் மணிகள் மூலமாக மீண்டும் என்ன செய்ய முடியும் நம்ம அரிசி உற்பத்தியை வந்து உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக அன்றைக்கு பழமையில் நம்முடைய தமிழர்கள் வந்து விஞ்ஞான பூர்வமாக எதையும் செஞ்சு வச்சா நண்பர்களே சும்மா இல்லை நீ புதுமையில் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இசையில் மாற்றிட்டாங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கான குடும்பத்துல வந்து ஒற்றுமை என்பது பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து இருந்தாங்க அதுல குடும்ப ஒற்றுமை இன்னைக்கு இருக்குதா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருக்காங்க ஆனா முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல 4 பேர் 5 பேர் வந்து எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா ஒரே பையன் இருக்கான் அவனுக்கு உறவு முறையில பத்தியே தெரியல உறவு முறைகளை பற்றி சொல்லியும் கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப முறைகள் வந்து இன்றைக்கி மாறி போய் வச்சு நடுவர்களே விஞ்ஞான முறை புதுமை புதுமை என்று சொல்லி கொண்டு இன்றைக்கு குடும்ப உறவுகளே வந்து இன்றைக்கி சிதைந்து போயிருக்கிறத வந்து பார்க்குறோம் நடுவர்களே அந்த குடும்ப ஒற்றுமைக்கு பாருங்கள் ஒரு அருமையான ஒரு பாடலை பாருங்களேன் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் இது அன்பின் ஆலயம் இது அன்பாலயாலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் இன்றும் இல்லை தேவிரே ஒரு குடும்பம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பம் தான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் குடும்பம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த ஊர் நல்லா இருக்கும் நடுவர்களே இன்றைக்கும் உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கு அமெரிக்கா நாடுகள் வந்து எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தில் வேணால் முன்னணி நாடுகளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா 4000-5000 ஆண்டுகளாக கட்டி அமைக்கப்பட்ட அந்த குடும்ப முறைகள் அந்த குடும்ப பாரம்பரியம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பற்றி இன்றைக்கும் உயர்ந்து பாராட்டி கொண்டிருக்காங்க நடுவர்களே அங்கே வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகளாம் ஆயுள் முழுதும் சேர்ந்து வாழ்ந்ததாக உண்மையே எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஆனால் அன்னைக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளில் ஒரு அமைப்பு இருந்துச்சுங்க இன்னைக்கு அது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொண்ணு எப்படி சொல்லுது யாராவது சொல்லும் போது டாடி மம்மி வீட்டில் இல்லை தட போட யாரும் இல்லை விளையாடுவோமா வல்லாளான்னு சொல்லுது ஆனா அன்னைக்கு குடும்ப முறையில் இருந்த பொண்ணு என்ன சொல்லுது பாருங்களேன் மல்லிகைப்பூ சூடிக்கிட்டு மனசகல்லி போற புள்ளே மல்லிகைப்பூ சூடிக்கிட்டு மனசகல்லி போற புள்ளே மனசெல்லாம் நீதான் புள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற மனசெல்லாம் நீதான் புள்ள மனமுடிப்போ வாடி புள்ள மனசெல்லாம் நீதான் புள்ள மனமுடிப்போ வாடி புள்ள மல்லி வேட்டி கட்டிக்கிட்டு மாப்பிள்ளையா வந்த மச்சான் மல்லி வேட்டி கட்டிக்கிட்டு மாப்பிள்ளையா வந்த மச்சான் கைக்குள்ள ஊரை கூட்டி கூட்டி போங்க தாலி கட்டி கைக்குள்ள ஊரை கூட்டி கூட்டி போங்க தாலி கட்டி ஒத்தச்சடை போட்டுக்கிட்டு ஊரோரமா போற புள்ளே ஒத்தச்சடை போட்டுக்கிட்டு ஊரோரமா போற புள்ளே மனசெல்லாம் நீதான் புள்ள மனமுடிப்போம் வாடி புள்ளே அப்படி அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுச்சு எங்கள் அப்பா அங்க அம்மா இருக்கிறாங்க வீட்டில் வந்து என்னை தை மாசத்தை கேட்டு தாலி கட்டி கூட்டிட்டு போடா நான் உன் கூட வாரேன்னு சொல்லிச்சு இன்னைக்கு இருக்கிற புள்ள டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல இதுதான் புதுமை சொல்றாங்க புதுமைங்கிறாங்க பாருங்க அண்ணன் தம்பி உறவு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இன்னைக்கு இருக்கா எத்தனை அண்ணன் தம்பிகள் உறவு இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாசமலர்ல ஆரம்பிச்சு பீம்சிங்கினுடைய படம் பூரா பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் படத்தை பார்த்து யாராவது பாசமலரை பார்த்து
அந்த படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு வெளிய வராதால யாராவது இருக்கா? இருக்க முடியும். இன்னைக்கு பார்த்து அதாவது வந்துங்க பாசமலர்ல பெரும்பகுதி படங்கள்ல பாசம் என்றாலே பெண்கள் தான் அழுவாங்க. ஆனா அந்த பாசமலருடைய படத்தை பார்த்து ஆண்கள் எல்லாம் அழுதாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அண்ணன் தங்கையினுடைய அந்த பாசத்தை இதுவரைக்கும் வேற படம் சொல்லல. அதுவுலே அது மாதிரி அண்ணன் தம்பி உறவை பத்தி அருமையான ஒரு பாடல் நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கானா அந்த பாடல்கள் மூலமா கேட்கட்டமா முடியாது தவிர இன்னைக்கு அதை கண்ணில் பார்க்க முடியல. நடுவரவுலே பாருங்க அருமையான ஒரு பாடல். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளம் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்கு உண்டாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக வாங்க வாங்க. சென்னையில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம்னா அந்த வரவேற்கிறதுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஃபுல்லாக மேக்கப் அது அது தனி பேக்கேஜான் காசு. கல்யாணத்தில் ஏ டு இஜெட் வரைக்கும் நடுவர்களே மொத்தமாக பேக்கேஜ் 1.5-2 லட்சம் எல்லாம் வாழைமரம் கட்டுறதுலேருந்து எல்லா ஹனிமூன் போகிற வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு காசே தான் கடவுள். ஆ அதான் பாருங்க வரவேற்கிறது கூட காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இது எப்படி உணர்வு பூர்வமாக அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அன்னைக்கு சமையலேருந்து எல்லாம் வீட்டிலே செய்வாங்க நண்பர்களே. ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம் வச்சு அப்படின்னா உள்ள அப்படியே திறந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி போட்டோம்னா ஒரு வீடே வந்து குடும்பமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குதூகலமாக வந்து இப்பெல்லாம் சந்தக்கடை மாதிரியா 1 மணி நேரத்தில் அந்த ஜலகலகலன்னு வந்துட்டு 1 மணி நேரத்தில் அப்படியே பத்தி பத்தியாக போயிடுவான். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. இன்றைய சூழல் அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு இருக்க வந்து நண்பர்களே இன்னைக்கு அந்த பாசமுடரில் வந்து பாருங்க அருமையான ஒரு பாடல் கண்ணதாசனுடைய பாடல் சொல்லுங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே
கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா இந்த பாசமலர் படத்துல எவ்வளவு ஒரு கருத்து வச்சிருக்காங்க பாருங்க பாரு அண்ணன் தான் அண்ணன் தங்கச்சியுடைய பாடலை பத்தி அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நடுவர்கள் அந்த படத்துல அந்த சாவித்திரியினுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசனுடைய தங்கை இது ஆனா கடைசி வரைக்குமே அந்த ஒரு படத்துல நடிச்சதுக்கு பிறகு அந்த சாவித்திரி வந்து இந்த மண்ணை விட்டு மறைகின்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் தங்கை அந்த இதை வந்து எல்லாம் கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா அது வரைக்கும் சிவாஜி கணேசனுக்கு சாவித்திரி தான் கல்யாணம் முடிக்கிறதா இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லா படங்களிலும் சாவித்திரி சிவாஜி கணேசன் ஜோடியாக நடித்தாங்க அதுக்கு அப்புறமா அந்த படத்துக்கு பின்னாடி எந்த படத்துலையும் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் தங்கையாகவே இருந்து தன் தானே அண்ணன் என்ற தானத்தில் இருந்து சிவாஜி கணேசன் சாவித்திரிக்கு ஜெமினி கணேசனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சார் கடைசி வரைக்கும் அண்ணனாக இருந்து அண்ணனாகவே படத்தோட முடியல உறவினுடைய கடைசி வரைக்கும் வாழ்ந்து காமித்த நடிப்பிலை மட்டுமே ஒன்று சேர்ந்த அந்த ஜோடி நிஜ வாழ்க்கையிலையும் அண்ணன் தங்கையாக நடித்தது வாழ்ந்தது என்று சொன்னோம்னா அதுதாங்க அந்த பாசம் அதுதான் அந்த பழமைன்னு அழகா சொல்லியிருக்காங்க ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் செய்த பொழுது அண்ணன் ஸ்தானத்திலிருந்து அந்த முறையை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா சிவாஜி கணேசன் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து அண்ணன் தங்கியுடைய பாசமெல்லாம் இன்றைக்கி இருக்கா இன்றைக்கி பார்க்க முடியுதா நடுவர்களே எந்த ஒரு நிலைக்கு போனாலும் பணிவு வேணும் நடுவர்களே அந்த பணிவை சொன்னது வந்து பழமை தான் எதுவுமே கிடையாது அது அருமையான ஒரு பாடல் பாருங்கள் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வைக்கும் தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் உழைக்கும் தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இந்த ஒரு வரி இந்த ஒன்றரை வரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அந்த பழமை வந்து இன்றைக்கும் உருப்பாடு கொண்டு இருக்கு நடுவர்களே இன்றைக்கு எல்லாமே வந்து மாறுது நிறைவா அம்மா உடைய பாசம் வந்து மாறுதா மாறாது தந்தையினுடைய பாசம் மாறுதா மாறாது பிள்ளைகளே மறந்தாலும் கூட ஆனால் அந்த பெற்ற தாய் தகப்பனுடைய பாசம் மாறுகின்றதா மாறாது நடுவில் என்னதான் புதுமை வந்தாலும் கூட அந்த பழமை என்பது வந்து இன்றைக்கு உலகம் சுழகின்ற வரைக்கும் இந்த காலம் இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய தமிழருடைய பண்பாடு இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய தமிழர் திருநாளை இன்றைக்கு உலகெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பொங்கல் திருநாளிலே உலகெங்கிலும் வந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருநாளிலே உண்மையான ஒரு மன நிறைவை தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பழமையே என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தமிழ கலாச்சாரத்தை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்